ஹலோ காய்ஸ், நம்ம ஒரு கிளேல மாடல் பண்ணி பார்த்துருப்போம், ஒரு ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணுறதை பார்த்துருக்கலாம். ஸோ அது மாதிரி தான் இதுவும். அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை தான் நம்ம டிஜிட்டலில் பண்ண போகிறோம். அதுதான் ZBrush சாஃப்ட்வேர். ZBrush யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கேமுக்கு 3D மாடல்ஸ் கிரியேட் பண்ணலாம், அதுக்கு டெக்ஸ்சரிங் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ZBrush யூஸ் பண்ணி 3D பிரிண்டிங் மூலயமா இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸை நம்மளால் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ZBrushஓட யூசர் இன்டர்ஃபேஸ், அதோட பேசிக் டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல். ZBrushஓட பேசிக் டியூட்டோரியல் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ZBrush ஓப்பன் பண்ணிக்கிட்டு லைட் பாக்ஸ் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெனு டிஸ்பிளே ஆகும். டீஃபால்ட்டாக ZBrush ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி மெனு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் ப்ராஜெக்ட்டுங்கிற மெனுவில் டைனமேஷ் அப்படிங்கிற இந்த ஸ்பியரை கிளிக் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி தான் நம்ம ஒரு புது ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண முடியும். இந்த ஸ்பியர்லேருந்து தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்பியர் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஐக்கான் ப்ரஷ் பேலட், இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ரஷஸ் இருக்கும். இந்த ப்ரஷஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் ஸ்கல்ப் பண்ணி 3D மாடலிங் பண்ணுவோம். இந்த டூல்ஸ் எல்லாமே அதோட நேவிகேஷன் சம்மந்தப்பட்டது. இந்த வியூ ஆங்கிள்ஸை நம்ம நேவிகேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கும் அதில் சில விஷயங்களை விசிபிள் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக உள்ள டூல்ஸ் தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். ஸோ மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த எடிட் மோடுங்கிறது, இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கேட்கும் 2.5D மோட் அண்ட் 3D மோட் கேட்கும். நம்ம எப்பொழுதுமே 3D தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ டு நாட் ஸ்டிச்சிங்கிற ஆப்ஷனை எப்பொழுதும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஒருவேளை மிஸ்டேக்காக T பட்டனை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த எடிட் பட்டன் கிளிக் பண்ணுறது மூலயமா திரும்பவும் நம்ம 3D மோடுக்கு போயிடலாம். இது பார்க்குற வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம 3D இப்போதைக்கு பார்க்குறோம். ரியல் ஆப்ஜெக்ட்டை நம்ம எப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபாக பார்ப்போமோ அந்த மாதிரி விஷயனை இப்போ நம்ம கொடுக்கும். இந்த விஷயனை நம்ம பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம். இந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூவை நம்ம எப்போ வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணும்போது நமக்கு 2D கிராஃப் மாதிரி தெரியும். ஸோ உதாரணத்துக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அளவும் பேக் சைடில் இருக்கிற அளவும் சேமாக இருக்கும். இந்த வியூவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது ஒர்க் ஃப்ளோக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வியூ. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, 3D சாஃப்ட்வேரில் எல்லாத்துலேயுமே பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கும், ஆர்த்தோகிராஃபிக்னு ஒன்று இருக்கும். ஃப்ரண்ட் வியூ, லெஃப்ட் வியூ, ரைட் வியூன்னு எல்லா வியூஸும் நம்ம பார்த்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 3D நம்ம பார்த்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் வியூ, லெஃப்ட் வியூ, ஸ்ட்ரைட்டான வியூவில் வச்சு பார்க்குறது, அக்யூரேட்டாக 90 degrees வச்சு பார்க்குறது, ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3D சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்துலேயுமே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்காக இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். செகண்ட் திங், ஃப்ளோர். இந்த ஃப்ளோருங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த கிரிட்டை மறைய வைக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அதோட ஃப்ளோருக்குள்ளேயே நம்ம பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப மெமரி எடுக்காது. எம்டி ஏரியாவில் நம்ம மவுஸை வச்சுருக்கும் போது இந்த ரொட்டேட் ஐக்கான் காட்டுவோம். நம்ம எங்கே வேணாலும் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணலாம். இது ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறதுன்னா, மவுஸோட ரைட் கிளிக்கை கிளிக் பண்ணி நம்ம இந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்கும்போது கூட ரொட்டேட் பண்ணலாம். இந்த எம்டி ஏரியாவில் நம்ம கிளிக் பண்ணுறது நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ப்ரிண்டாகவும் வச்சுக்கலாம், ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம், டாப்பில் வச்சுக்கலாம், இது வச்சுக்கலாம். பெர்ஸ்பெக்டிவ் மோட் ஆஃப் பண்ணுற மூலமாக பெர்ஃபெக்டாக ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியும் நம்மளால். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணும்போது ஃப்ரண்ட் வியூவில் ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்டணும் அப்படிங்கும்போது, ரொட்டேட் பண்ணும்போது ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்னாப்பிங் மாதிரி பண்ணி எந்த ஆங்கிளில் நீங்கள் ரொட்டேட் பண்ணாலும் அது கரெக்டாக 90 degrees கொண்டு போய் நிப்பாட்டிடும். இது வந்து மூவ் டூல். ஆக்சுவலாக இது வந்து பேன் டூல் சொல்லுவாங்க, ஃபோட்டோஷாப்பில் பார்த்துருக்கலாம், கை மாதிரி இருக்கும். இது ஷார்ட்கட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஆல்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணால் பேனிங் ஆகும். ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் நம்ம மூவ் பண்ணி வச்சு நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். தென் ஜூம் இன், ஜூம் அவுட். இந்த ஐக்கான் வந்து ஜூம் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஜூம் ஆக்சுவல் இதெல்லாம் வந்து கேன்வாஸ் சம்மந்தப்பட்ட, இதை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. அதை நான் எங்கே யூஸ் பண்ணுங்கிறப்ப நான் சொல்கிறேன். இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஃப்ரேம் நகர்ந்து இருக்கு, குயிக்காக நீங்கள் அந்த ஃப்ரேம்குள்ளே செட் பண்ணணும், உங்கள் வியூ அந்த டார்கெட் ஆப்ஜெக்டை க்ளோஸராக கொண்டு போய் நிப்பாட்டணும் அப்படின்னா ஃப்ரேமை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் க்ளோஸராக உங்களுக்கு வந்துடும். இதோட ஷார்ட்கட் F. மெனுவில் இந்த ஐக்கானில் ப்ரெஸ் பண்ணியிருக்கும் போதே அந்த ஷார்ட்கட்டும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக காட்டும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஷார்ட்கட்டை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஷ் டூல் இருக்குது இல்லையா, இந்த ப்ரெஷ் டூலுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இதெல்லாம், MRGB, RGB, M. M-ங்கிறது மெட்டீரியல் சேனல், இங்கே இருக்குது பார்த்தீங்களா மெட்டீரியல், இதை நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ப்ரெஷில் இந்த மெட்டீரியலை நம்ம கிளிக் பண்ணியிருக்கும் போது நம்மளால் மெட்டீரியலை இந்த ஆப்ஜெக்டில் பெயிண்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஆப்ஷன். இசட் ஆடுங்கிறது இந்த ப்ரெஷ்ஷோட டிஃபால்ட் செட்டிங். இசட் ஆடுங்கிறது இந்த விஷயம், இதை ஆஃப் பண்ணுறது மூலயமா இதில் எதுவுமே ஆகாது. ஒருவேளை நமக்கு கலர் மட்டும் தேவை, மெட்டீரியல் மட்டும் தேவைன்னா இந்த மாதிரி வச்சு கூட நம்மளால் கலர் பண்ணிக்க முடியும் ஒரு ஆப்ஜெக்டில். இந்த ப்ரெஷில் அதில் நம்ம எடிட் பண்ணுற விஷயந்தான் இது. இசட் ஆட் இருக்கும்போது தான் அந்த ஆட் ஒர்க் ஆகும். கண்ட்ரோல் இசட் ஃபார் அண்டு,
கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணும்போது டிவைடுங்கிற ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக இந்த ரெசல்யூஷன் லோவாக இருக்கும்போது நம்ம வரையும் போது பிக்சலேட்டட் மாதிரி தெரியும். ஸோ கண்ட்ரோல் டி அழுத்துறது மூலயமா டிவைடு கொடுக்க முடியும். ஸோ இது மூலயமா நம்மளால ஸ்மூத்தாக வரைய முடியும். இந்த மாதிரி டிவைடை கீப் பண்ணிங்க. இது வந்து ஜாமெண்ட்ரி பேனலில் டிவைடுங்கிற ஆப்ஷன் மூலயமா நம்ம அதை கொண்டு வந்துக்கலாம். இந்த டிவைடை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம், 1லேருந்து 2-4 வரைக்கும் வச்சுக்கிட்டு. ஸோ இந்த ரேஞ்சில் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். இது ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் டைனமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் ஜாமெண்ட்ரி பேனல்லே தான் இருக்கும். டைனமேஷ் அப்படிங்கிறது இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் எனக்கு தேவையான மெனுஸை நான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதை கஸ்டமைஸ் பண்ணுறது எப்படிங்கிறது இன்னொரு டியூட்டோரியலில் போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை நான் லிங்க்கில் தரேன், நீங்கள் ஈஸியாக அசஸ் பண்ணி இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஸோ என்னோடய யூசர் இன்டர்ஃபேஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒர்க் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும் ரொம்பவே. ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணுற எல்லா மெனுஸுமே நான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வச்சுருக்கேன், இது எங்கே இருக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்போது நம்ம ஒரு ப்ரெஷ் எடுக்கிறோம், இதை நம்ம ஸ்கல்ப் பண்ணுறோம். கல் பண்ணும்போது இசட் ஆட் எனேபிள் இருக்கும்போது நம்ம ஆல் கிளிக் பண்ணும்போது இசட் சப்புங்கிற விஷயம் இந்த மாதிரி நெகட்டிவாக ஒர்க் ஆகும். அது வேறு எந்த ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் தான். இது ஒரு வேளை எனேபிள் இருந்ததுன்னா இந்த ப்ரெஷ் ஒர்க் ஆகும். ஆல்ட் அழுத்தும்போது இன்டென்சிட்டி சேஞ்ச் பண்ணுறது மூலயமா கல் பண்ணுறதோட டெப்த்தை அதிகோட டெப்த்து இந்த இன்டென்சிட்டியில் ஒர்க் ஆகுது. இன்னொன்று, நம்ம டிஜிட்டல் பென் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டியில் நீங்கள் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கல்ட்டை அது கொடுக்கும். நான் கொஞ்சம் லாங்காக ப்ரெஸ் பண்ணுறேன்னா அந்த இடம் இன்டென்சிட்டி அதிகமாகவும், லைட்டாக ப்ரெஸ் பண்ணுற இடத்துல அது கம்மியாகவும் கொடுக்கும். இதுக்கு டிஜிட்டல் டேப்லெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் ப்ரெஷ் செட்டிங்ஸ் தான். இதில் ஃபோக்கல் ஷிஃப்ட் யூஸ் பண்ணுறது மூலயமா இந்த ப்ரெஷில் ரெண்டு ரவுண்டு இருக்கும் ரெட் கலரில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோக்கல் ஷிஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா அந்த ரவுண்டு அட்ஜஸ்ட் ஆகும். எதுக்கு அப்படின்னா, ஹார்ட் ப்ரெஷ் சாஃப்ட் ப்ரெஷ் மாதிரி இந்த ஃபோக்கல் ஷிஃப்ட் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ப்ரெஷ் ஹார்டாக ஒர்க் ஆகும். இதை நான் சாஃப்டாக யூஸ் பண்ணும் அப்படின்னா ஃபோக்கல் ஷிஃப்ட். இது ஆஸ் யூஷுவல் ப்ரெஷோட ட்ரா சைஸ். இதுக்கு ஷார்ட்கட் கீ என்னென்னா ப்ராக்கெட். ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி சேம் அந்த ப்ராக்கெட் பீக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு கீஸ், அந்த ரெண்டு கீஸும் ஒன்று வந்து பெருசாக்குறதுக்கும் ஒன்று வந்து சின்னதாக்குறதுக்கும் யூஸ் ஆகும். எஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மெனு எங்கே வேணாலும் வரும், அந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரா சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த மெனுஸ் வரும், இங்கேயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன், நம்ம முதல்ல ஸ்கல் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ப்ரெஷில் இசட் ஆடு ஃபஸ்ட் நம்ம ட்ரா பண்ணுறோம். அடுத்தது நமக்கு உள் சைடு ஸ்கல் பண்ணணும், இன்டெப்த்தாக போகணும். அதுக்கு ஆல்ட் கிளிக் பண்ணோன்னா அதோட ஆப்போசிட் ப்ரெஷ் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நம்ம ஸ்மூத் பண்ணணும். ஷிஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விஷயத்தை ஸ்மூத் பண்ணலாம். நான் ப்ரெஷ்ஷு ஸ்மூத் ப்ரெஷ்ஷுங்கிறது இதில் இருக்கும். ஸோ அதை நான் அடிக்கடி போய் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் எனக்கு ஷிஃப்ட் கிளிக் பண்ணும்போது இந்த ஸ்மூத் ப்ரெஷ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ நம்ம இங்கே எதுலேயும் இந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஷிஃப்ட்ன்னு கிளிக் பண்ணாலே ஸ்மூத் ப்ரெஷ் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதோட செட்டிங்ஸ் இங்கே இருக்கும். இதில் நீங்கள் எது வேணாலும் அப்போதைக்கு கிளிக் பண்ணி ஆஃப் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இசட் ஆட் இருக்கும்போது ஸ்மூத் ஒர்க் ஆகும். ஷிஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம், அந்த ஏரியா ஸ்மூத் ஆகிடும். இது பாலி ஃப்ரேமை வியூ பண்ணி பார்க்கறது, இந்த பாலிகான் லெவல்ஸை வியூ பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்ஷன் இது. ஸோ ஷிஃப்ட் கிளிக் பண்ணும்போது இது வருதா. அது மாதிரி கண்ட்ரோல் கிளிக் பண்ணும்போது மாஸ்க் பென் ஒர்க் ஆகும். இந்த மாஸ்க் பெனுக்கு நிறையா உள்ள வேறு வேறு மாதிரி செலெக்ஷன் டூல்ஸ் இருக்கும். கண்ட்ரோல் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்கும் போது இது ஒர்க் ஆகும். கண்ட்ரோல் எப்பொழுதும் ஹோல்டிலே வச்சுருக்கணும். நிறைய ஒரு மாஸ்க் பண்ண போகிறோம் ஒரு ஏரியாவை. ஸோ நான் மாஸ்க் பண்ணிட்டேன், வாய் மாதிரி போகிறோம். இந்த மாஸ்க் ஏரியாவை இன்வெர்ட் பண்ண போகிறோம், ஆப்போசிட்டாக செலக்ட் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் ஐ கிளிக் பண்ணும்போது மாஸ்க் ஆப்போசிட்டாக செலக்ட் ஆகும். இந்த மாஸ்க் பண்ணியிருக்கிற இடம் ப்ரெஷில் அஃபெக்ட் ஆகாது. ஸோ செலெக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கும்போது நம்ம அந்த அவுட்லைனை கீப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ண முடியும் மாஸ்க் ப்ரெஷ் வச்சு. இப்போது மாஸ்க்கை ரிமூவ் எப்படி பண்ண அப்படின்னா, கண்ட்ரோல் அழுத்தி மாஸ்க்கு இந்த எம்டி ஏரியாவில் சும்மா ட்ராக் அடித்தேன் அப்படின்னா மாஸ்க்கு ரிமூவ் ஆகிடும். கண்ட்ரோல் ஆல்ட் அழுத்தி இந்த மாஸ்க்கை நான் எரேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாஸ்க் ப்ரெஷில் நிறைய டெக்னிக் இருக்குது. இப்போ மாஸ்க்கை நான் கிளிக் பண்ணியிருக்கும் போது இந்த மாதிரியும் நான் செலக்ட் பண்ண முடியும் மாஸ்க்கை ஸ்ட்ரைட்டாக. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் வியூவை நம்ம வச்சுக்கணும். எப்போல்லாம் நமக்கு அது சென்டராக தேவைப்படுதோ அப்போலாம் வச்சுக்கணும். அப்போதைக்கு நம்ம இந்த மாஸ்க் ப்ரெஷ் அந்த மாதிரி ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணும்போது கட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நம்ம அந்த மெஷை மூவ் பண்ணணும்னா இந்த மூவ் டூலை யூஸ் பண்ணி மாஸ்க் பண்ண இடத்த விட்டுட்டு பாக்கி இருக்கிற இடம் வந்து அழகாக மூவ் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஸ்மூத் பண்ணலாம் திருப்பியும் இந்த இடத்த. இந்த இடத்துல இப்போ ரெசல்யூஷன் கம்மியாகிடும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மெஷ்ஷு வந்து திருப்பியும் ஒரு ஈவனான சர்ஃபேஸோடு வேணும், பாலி சர்ஃபேஸோடு வேணும் அப்படின்னா ஈவனாக உங்களுக்கு இந்த பாலி சர்ஃபேஸ் வேணும். இங்கே பெருசாக இருக்குது, இங்கே சின்னதாக இருக்குது. சப்போஸ் இங்கே நான் டீட்டெயில் அப்ளை பண்ணுறேன்னா லோவாக தெரியும், இங்கே டீட்டெயில் அப்ளை பண்ணுறேன்னா ஹையாக தெரியும். ஸோ உதாரணத்துக்கு இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி காட்டுறேன், இந்த இடம் லோ ஆகிட்டே வருது, இந்த இடம் கொஞ்சம்
ஸ்மூத்தாக இருக்கும். பிகாஸ் இங்கே நிறைய பாலி குரூப் பாலிகான்ஸ் இருக்குது, இங்கே பாலிகான் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம பேசிக்காக ஒரு ஷேப் க்ரியேட் பண்ண டைனமேஷ்ங்கிற ப்ரெஷ்லேருந்து ஆரம்பிப்போம். டைனமேஷ்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் மெஷ், க்ளே மாதிரியே இருக்கும். ஸோ இந்த க்ளேவோட ரெசல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணும். பிளர்ருங்கிறத ஆஃப் பண்ணிவிட்டு ரெசல்யூஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுப்போம். ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். 400 அந்த வியூபோர்ட்டில் அந்த சைஸ் ஆப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துருவோம். டைனமிக்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஹேங் ஆகும். திருப்பி எனக்கு ஈவனாக அந்த சர்ஃபேஸ் மேலே இந்த பாலிகான்ஸ் அப்ளை ஆகிடுச்சு. இந்த ரெசல்யூஷனில் சப்போஸ் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டு பாலிஷ்னால் கொஞ்சம் க்ளீன் அப் பண்ணுற மாதிரி அந்த டைனமிக்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி க்ளீனாக வந்துடும். இப்போ நான் ஸ்மூத் பண்ணிக்கலாம், பாக்கி இருக்கிற இடத்த ஸ்மூத் பண்ணி திருப்பி அந்த இடத்தெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடம்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், ஷிஃப்ட் அழுத்தி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது பேசிக் டெக்னிக், டைனமிஷ் யூஸ் பண்ணி பேசிக் ஷேப்ஸை ரெடி பண்ணிக்கலாம். சப் டூல் பேலட்டில் நம்ம அடுத்தடுத்த மெஷை யூஸ் பண்ணி தான் ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம பண்ணுவோம். இந்த சப் டூலுங்கிற பேலட் வந்து லேயர் மாதிரி செயல்படும். நீங்கள் இதில் இன்னொரு ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்பன்ங்கிற ஆப்ஷன் கொடுத்து ஸ்பியர் இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். பாலிகான் இது வந்து டைனமிஷில் இல்லை, இது வந்து ஒரு நார்மல் பாலிகான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நார்மல் பாலிகானில் ரெடியான ஸ்பியர் ஈவனாக கூட இல்லை. நம்ம இதை கூட டைனமிஷாக மாற்றிக்கலாம். இந்த ரெசல்யூஷன் செலக்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிடச்சிருச்சு. இதோட சைஸை நான் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மூவ் டோபாலஜிக்கல் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணியோ இல்லை இந்த மூவ் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணியோ நான் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் மூவ் டோபாலஜிக்கலாக யூஸ் பண்ணுறேன், கரெக்டாக லெஃப்ட் பொசிஷனில் வைக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த ஷேப்ஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வருவேன். சைடு வியூவில் வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம், ஸ்மூத் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்த கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நம்ம ப்ரெஷ்ஷை ப்ரெஷ் பண்ணி ப்ரெஷ்ஷோட மூமெண்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது எங்கெல்லாம் அந்த சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அது திரும்பிக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் லோவர் பாலியில் மாற்றினோன்னா எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வராது, கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இங்கே ட்ராக் அடித்தோம் அப்படின்னா மாஸ்க் போகிறது மட்டும் இல்லாமல் மாஸ்க் போகிற ஆட்சி மட்டும் கிடையாது, இந்த கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த மாஸ்க்கை நம்ம இந்த ட்ராக்கை சும்மா அடித்தோம் அப்படின்னா இந்த டைனமிஷ் நம்ம இந்த இடத்துல போய் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டைனமிஷ் நம்ம செட் பண்ணி வச்சுக்க ரெசல்யூஷனில் உடனே அது ரீப்ரொஜெக்ஷன் ரீக்ரியேஷன் ஆகிக்கும் அந்த மிஷின். ஸோ இந்த மெஷ் இந்த மாதிரி ஆகிடும். திருப்பி நான் ஸ்மூத் பண்ணி திருப்பி நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல வந்து அந்த மெஷ்ஷு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும்போது அந்த இடத்துல சுருக்கம் விடுவோம் இல்லை இதாகும். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் ட்ராக் அடிக்கும்போது திருப்பி அந்த டைனமிஷ் மெஷ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டுருக்கும். திருப்பியும் இந்த மாதிரி ஷேப்பை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இன்னும் ஸ்மூத்தான சர்ஃபேஸ் வேணால் ஒரு டிவைடு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இதில் ரெசல்யூஷன் டிவைடுங்கிறது ஜாமண்டியில் டிவைடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு ரெசல்யூஷன் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இது இருக்கும்போது இது டைனமிஷ் வந்து இதை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அதை நான் டீட்டெயிலாக எடுத்ததுன்னு சொல்கிறேன். இந்த இது வந்து டைனமிஷை திருப்பி பண்ணும்போது ஈவனாக வந்துடும். ஸோ இந்த சர்ஃபேஸில் நம்மளால் ரொம்ப டீட்டெயிலாக ஸ்கல்ப் பண்ண முடியும். சின்ன சின்ன ப்ரெஷில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டீட்டெயிலாக நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்ட் பண்ண முடியும். இது வந்து ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டியில் வரைகிறதுனால ஸோ நமக்கு அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஆப்ஜெக்டோட டெப்த்தை க்ரியேட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இது ஒரு கீ, இது ஃப்ரண்ட் பொசிஷனில் இருக்குது. சிமிட்ரிங்கிற ப்ரெஷ் வச்சு தான் எல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போக்கி நியூ பீஸ் சிமிட்ரிங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்கும் சிமிட்ரிங்கிற ஆப்ஷன். இது நீங்கள் எப்போ வேணாலும் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த மாடலோட ஒரு சைடு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இப்படி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ சிமிட்ரி ஆஃபில் இருக்குது. நான் இந்த சிமிட்ரியை எனேபிள் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் எக்ஸுங்கிறது அதிலே காட்டுது. ஸோ எக்ஸ் ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா சிமிட்ரி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, சிமிட்ரி ப்ரெஸ் பண்ணணுமா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் அதுக்குள்ளே போயிட்டு ஆக்டிவேட் சிமிட்ரி, இதை எக்ஸ் சைடு தான் சிமிட்ரி வேணுமா ஒய் சைடு சிமிட்ரி வேணுமா இசட் சைடு வேணுமாங்கிறது மாற்றிக்கலாம். இதில் ரேடியல் சிமெட்ரி கூட இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ ரேடியல் சிமெட்ரிங்கிறது ரவுண்டாக ப்ரெஷஸ் ரவுண்டாக நிறைய ப்ரெஷஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் அதை பார்ப்போம்.
ஒரு ஆப்ஜெக்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் என்னென்ன உடனே ஸ்டார்ட் அப் பண்ணுறது, என்னென்ன ப்ரஷ் பண்ணுறது, எப்படிலாம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் பேசிக். ஸோ இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். 3D மாடலிங்கை இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்கும், ஒரு ஒரு டிசைன் நாலேஜ் இருக்கும், ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அதை நம்ம ரியலிஸ்டிக்காக ஒரு இன்னொருத்தவங்களுக்கு காட்டணும் அப்படின்னா இது மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளால மாடலிங் பண்ண முடியும். உங்களோட டவுட்ஸ் எதுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளியர் பண்ணிடுறேன். தேங்க்யூ.